और दूध छाली से अपने मुंह भरे थे எப்போ அங்கே இருக்கிற பால் குடிச்சிருந்தாங்க அவங்களுக்குங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லை ஆனால் கேட்டிருக்கிறோம் நம்ம அவ்வளோதான் கப் வாட்டிக்கா மே சோட்டே சோட்டே கிந்து கனே பேடோங்கி சாஹ் மே விஷ்ராம் கியா தா எப்போ அவங்க கார்டனில் வாட்டிக்கா அப்படின்னா கார்டன் சின்ன சின்ன மரத்துக்கு கீழே சா நிழலில் வந்து விஷ்ராம் கியா தா அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லுவாங்க கப் தில் கி தடுக்கணும் கோ எக்தம் சே தேஜ் கர்னே வாலே ஆஸ் அந்தாஜ் மே பான்சி பஜாயி தி எப்போ அவங்க அந்த ஸ்ரீகிருஷ்ணர் வந்து நம்மளோட ஹார்ட் பீட்டு தேஜ் கர்னே வாலே த தில் கி தடுக்கன் அப்படின்னா ஹார்ட் பீட் தேஜ் கர்னே வாலே அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக செய்கிற மாதிரி இருக்கிற அந்த ஃப்ளூட்டோட நாதம் அங்கே எப்போவுமே கேட்டுட்டு இருந்தது எப்போவோ ஆனால் நம்மளுக்கு தெரியாது அவர் பார்த்தா நஹி தெரியாது கப் பிருந்தாவன் கி பூரி துனியா சங்கீத் மை சங்கீத் ஹோம் மை ஹோ கயி தி எப்போ அந்த பிருந்தாவனோட பிருந்தாவன் ஃபுல்லாக சங்கீதமயமாக இருந்தது அப்படின்னு தெரியாது பார்த்தா நஹி ஹ சப் கப் ஹுவா தா எப்போ இது நடந்திருந்ததுன்னு தெரியாது ஆனால் அது ஒரு மித்து நம்மளை வந்து கேட்டிருக்கிறோம் அவ்வளோதான் லேக்கின் கோய் ஆஜ் பி விருந்தாவன் ஜாயேதோ நதி கா சாவ்லா பானி உசே பூரே கட்னாக்ரம் கி யாத் கட்னாக்ரம் கி யாத் திலா தேகா லேக்கின் ஆனால் கோய் ஆஜ் பி விருந்தாவன் ஜாயே யாராவது இப்போ விருந்தாவனில் போனாலும் போலோ அந்த நதி நதினா ரிவர் ரிவரோட சாவ்லா பானி அந்த பிளாக்கான வாட்டர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லு பூரே கட்னாக்ரம்கி கட்னாக்ரம்க்கு சீரியல் பிரகாரமாக அந்த நடந்ததெல்லாம் நம்மளை அந்த இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹர் சுபஹ சூரஜ் நிகழ்னே சே பெஹலே ஜப் பத்லி கலியோ சே உற்சாக பரி பீட் நதிக்கு ஆர் படுத்தி ஹே எல்லா நாளும் அந்த பிருந்தாவனத்தில் எல்லா மார்னிங் சூரஜ் நிகழ்னே சே பெஹலே அப்படின்னு சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பத்லி கலியோ சே சின்னதான ஸ்ட்ரீட் பத்லி கலியோ சே உற்சாக பரி பீடு நதிக்கு ஆர் படுத்தி ஹே ஒரு குரூப் வந்து நல்ல ஹாப்பியாக குரூப் வந்து எங்கே போகும் நதிக்கு அவர் படுத்திய நதினா ரிவர் இல்லையா ரிவருக்கு ரிவர் ரிவர் பக்கத்துக்கு இவங்க போவாங்க தோ லக்தா ஹே ஜெய்சே உஸ் பீட்கோ சீர்கர் அச்சானக் கோயி சாம்னே ஆயேகா ஆர் பான்சி கி ஆவாஸ் பர் சப் கிசி கிசிக்கே கதம் தம் ஜாயேங்கே எப்படி தோணுன்னா அவங்க ஸ்பீடாக அந்த நதிக்கு அந்த ரிவர் பக்கத்தில் போகும்போது அவங்க ஆப்போசிட்டாக அச்சானக் கோயி சாம்னே யாராவது ஆப்போசிட்டாக வருவாங்க அவர் பன்சிக்கு ஆவாஜ் அப்படின்னா அந்த ஃப்ளூட்டோட சவுண்டு கேட்டுட்டு அவங்க எல்லாம் எக்தம் அங்கே நின்றுக்குவாங்க கிசிக்கே கதம் தம் ஜாயங்க எல்லோரும் அங்கே ஸ்டாப் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு அது கேட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹர் ஷாம் சூரஜ் டல்னேசே பெஹலே எல்லா ஈவினிங்கு அந்த சூரியன் வந்து முழுகிறதுக்கு முன்னாடி சன்செட்டுக்கு முன்னாடி ஜப் வாட்டிக்காக்கா மாலி அந்த பார்க்கோட மாலி கார்டனர் அந்த கார்டனில் இருக்கிற கார்டனர் சைலானியோங்கோனா அந்த அங்கே வர்ற ஆளுகளுக்கு என்ன சொல்லுவாங்க ஹிதாயத் தேகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க தோ லக்தா ஹே அப்போ என்ன தோணும் நம்மளுக்கு அவங்க அந்த மாலி அந்த கார்டனர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு நம்ம அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுன்னா ஜெய்சே பஸ் குச் ஹி க்ஷண்மே ஓ கஹி சே ஆ டப்கேகா ஆர் சங்கீத் கா ஜாது வாட்டிக்கா கே பரே பூரே மொஹல்லா பர் சா ஜாயேகா கிருஷ்ணர் இப்போ வந்துருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஃப்ளூட்டு வந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவர் வாட்டிக்காக்கே பூரே அந்த கார்டனில் இருக்கிற ஃபுல் அந்த அட்மாஸ்பியர் ஃபுல் அந்த சங்கீதமயமாயிரும் அப்படின்னு தோணும் யார் சொல்கிறது அந்த வாட்டிக்காவோட அந்த கார்டனர் சொல்லும்போது நம்மளுக்கு அப்படி தோணும் பிருந்தாவன் கபி கிருஷ்ணகி பான்சுரிக்கே ஜாதுசே காலி ஹுவா ஹே கியா எப்போவாவது அந்த கிருஷ்ணரோட பான்சுரி அந்த ஃப்ளூட்டோட சவுண்ட் இல்லாமல் எப்போவுமே அந்த பிருந்தாவன் இருந்ததே இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்டிருக்கிறோம் இது வந்து பிருந்தாவனத்தில் நடக்கிற காரியங்க அவங்க கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்க கிருஷ்ணரோட அந்த ஃப்ளூட்டு வாசிக்கிறது எப்படி இருக்கும் எப்படி இதெல்லாம் நம்ம எங்கள் மித்து இதெல்லாம் நம்ம இந்த ஹிஸ்ட்ரி புக்கில் தான் நம்ம அந்த கிருஷ்ணரோட புக்கில் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா
मिथकों की दुनिया में इस सवाल का जवाब तलाश करने से पहले एक नज़र कमज़ोर काया वाले उस व्यक्ति पर डाली जाए जिसे हम सलीम अली के नाम से जानते हैं। मिथकों की दुनिया अभी ना मिथ नरंज इंद उलगत इस सवाल का जवाब तलाश करने से पहले इदेल्ला नडंददा कृष्णर इपड़ेल्ला सेंजांगला अपड़ेल्ला अदेल्ला नम्म तेडुरदुक्कु मुन्नाडी एक नज़र कमज़ोर काया वाले ஒரு பார்வை நம்ம எங்கே போடணும், கம்சோர் காயாவாலே. கம்சோர் காயாவாலேனா ரொம்ப வீக்கான பாடி. சலீம் அலியோட பாடி வீக்காக தான் இருக்கும், எப்போவுமே அவங்க ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க. கம்சோர் காயாவாலே உஸ் வெக்தி பர் டாலி ஜாயே ஜிசே ஹம் சலீம் அலிக்கே நாம் சே ஜான்தே ஹே. இந்த சலீம் அலி பற்றி நம்ம அவங்களை பற்றி நம்ம யோசிக்கணும். உம்ர கோ ஷதி தக் பவுஞ்சினே மே தோடே ஹி தின் தோ பச் ரஹே தே. அவங்களோட ஏஜ் வந்து 100 செஞ்சுரி செஞ்சுரி ஆகிறதுக்கு 100 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறது கொஞ்ச நாள் தான் பாக்கி இருந்தது. சம்பவ ஹே லம்பி யாத்ராவும் கி தக்கான் சே. எப்படி எப்படி இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது என்னென்னா, லம்பி யாத்ரோம் கி தக்கான். லம்பி யாத்ரோங்க ரொம்ப தூர தூரமாக அந்த பைனோக்குலர் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே ஜங்கல் ஃபாரஸ்ட்லாம் அந்த பேர்டுக்காக தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, தேடிட்டே இருப்பாங்க, பேர்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவரோட பேர்டு வாட்சர் ஆனதுனால அந்த லம்பி யாத்ரா இங்கே ரொம்ப தூர தூரம் போனதுனால அந்த ஒரு டயர்ட்னஸ் அவங்க உன்கே ஷரீர்க்கோ கம்சோர் கருதிய தியா ஓகா அவங்க பாடி அதனால வீக்காக இருந்துக்கலாம். அவர் கேன்சர் ஜெய்சே ஜான்லேவா பிமாரி உன்கி மௌத் கா காரண் பண்ணி ஹோ. அதனாலேயோ என்னமோ அவங்களுக்கு கேன்சர் வந்து அவங்க இறந்து போகிறதுக்கு கேன்சர் காரணமாயிருச்சு. ஆனால் லேக்கின் அந்திம் சமயத்துக்கு எண்டு வரைக்கும் அந்த அவங்க மவுத் உன்கி ஆங்கோன்சே அப்படின்னா அந்த டெத்து வந்து அவங்களோட கண்ணில் இருக்கிற அந்த ரோஷினி, ரோஷினா வெளிச்சம், சீன்னேமே சீன்னேமேன்னு இந்த ரோஷினியை வந்து எடுக்கிறதுக்கு சஃபல் நெய்வி. எந்த ரோஷினி எந்த வெளிச்சத்தை அவங்களோட கண்ணில் அந்த மரணத்துக்கு எடுத்து போக முடியல. ஜோ பக்ஷியோங்கி தலாஷ் அவர் உங்கி ஹிஃபாசத்கே பிரதி சமர்ப்பித்தி. அவங்களுக்கு எப்போவுமே எந்த யோசனை இருந்ததுன்னா பக்ஷியோங்கி தலாஷ், பேர்டை வந்து தேடணும். பக்ஷியோங்கி தலாஷ் தலாஷ்னா தேடுறது. அவர் உங்கி ஹிஃபாசத் அவங்களோட ப்ரொடெக்ஷன், ஹிஃபாசத்னா ப்ரொடெக்ஷன், அதோட ப்ரொடெக்ஷன் பண்ணணும். அதில் தான் எப்போவுமே அவங்க சமர்ப்பித்த அவங்க டெடிக்கேஷன் எப்போவுமே அந்த டெடிக்கேட்டாக தான் இருந்தாங்க அந்த விஷயத்தில் மட்டும்தான். சலீம் அலிக்கு ஆங்கோ பர் செடி துர்பின் உன்கி மௌத் கே பாதி பாதித்தோ உத்ரி தி. அவங்களோட கண்ணில் ஏற எப்போவுமே அவங்க வந்து அந்த பைனாகுலர் துர்பீனில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க, பேர்டே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அது அவங்க எப்போ அதை எடுத்துட்டாங்கன்னா அவங்க எண்டு வரைக்கும் அவங்க இறந்து போகிற வரைக்கும் அவங்க எப்போவுமே அதை எடுத்துகிட்டு அந்த பைனாகுலரை எடுத்துகிட்டு சுற்றிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் ஜெய்சா பேர்டு வாட்சர் ஷாயதி கோயி ஹுவாஹோ. அவங்க மாதிரி ஒரு பேர்டு வாட்சர் இருக்கவே முடியாது. லேக்கின் ஏகாந்த க்ஷணமே சலீம் அலி பினா துர்பின் பி தேக்கே கயே ஹே. லேக்கின் ஏகாந்த க்ஷணம்னா சில டைம் தனியே அவங்க வந்து இந்த துர்பின் இல்லாமே, துர்பின் இருந்தால் இந்த பைனாகுலர் இல்லாமே அவங்க காட்டுக்கு தனியே அவங்களோட காட்டில் வந்து இந்த பேர்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்துருக்குறாங்க. தூர் க்ஷிதி தக் ஃபைலி ஜமீன் அவர் ஜூகே ஆஸ்மான்கோ சூனே வாலி உன்கி நசரோமே குச் குச் வைசா ஹி ஜாது தா. தூர் க்ஷிதிஜ்னா நம்ம வந்து ஹாரிசன் சொல்லுவோம் இல்லையா, ஹாரிசன் வரைக்கும் அவங்களோட ஃபைலி ஜமீன் அவர் ஜூகே ஆஸ்மான் அது ரெண்டும் ஜாயின் ஆன மாதிரி இருக்கு இல்லையா. சூனே வாலி உன்கி நசரோமே அந்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப டீப்பாக இந்த நேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. குச் குச் வைசா ஹி ஜாது தா அவங்களோட கண்ணில். ஜோ பிரகிருதிக்கோ அப்னே கேரேமே பாந்த்லேத்தாக. யார் அந்த மாதிரி அந்த பிரகிருதியை அந்த இந்த நேச்சரை வந்து அவங்களுக்குள்ளே சரவுண்ட் பண்ணிட்டு அவங்க கண்ணு கண்ணாலேயே அது மொத்த சரவுண்ட் பண்ணிட்டு அது ஃபுல்லாக பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க நேச்சரை வந்து நேசிச்சிருந்தாங்க. சலீம் அலி உன் லோகோமே தே ஜோ பிரகிருதிக்கே பிரபாவமே ஆனேக்கே பஜாய் பிரகிருதிக்கோ அப்னே பிரபாவமே லானே லானேக்கே காயல் ஹோத்தே ஹே. சலீம் அலி எப்படிப்பட்டவராக இருந்தானா, பிரகிருதிக்கே பிரபாவமே ஆனேக்கே பஜாய் பிரகிருத்தியோட அந்த நேச்சரோட எஃபெக்டுக்கு அவங்க வராமல் அவங்க எஃபெக்ட் நேச்சருக்கு மேலே விழுகிற மாதிரி இருக்கிற ஆளாக இருந்தாங்க. உன்கேலேயே பிரகிருதி மே ஹர் தரப் ஏக் ஹஸ்தி கேல்த்தி ரகசிய பரி துனியா பசரி தி.
அவங்களுக்கு வந்து அவங்க நேச்சரை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன அது தோணியது, என்ன பார்த்தாங்க அவங்க நேச்சர்லாம், ஹஸ்தி கேல்தி ரகசியபரி துனியா, ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ரொம்ப ஹாப்பியான உலகம் அவங்க முன்னாடி அவங்களுக்கு அவங்க கண்ணில் தெரிஞ்சது. யஹ துனியா உன்ஹோனே படி மெஹனஸே அப்னே லியே கடி தி, இந்த துனியாவை இந்த உலகத்தை அவங்க இந்த மாதிரி ஒரு உலகத்தை இந்த மாதிரி ஒரு நேச்சரை வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருந்தாங்க. இஸ்கே கட்னே மே உன்கி ஜீவன் சாத்தி தஹமீனானே காஃபி மதத் பவுன்சாயே தி, இந்த மாதிரி இவங்க நேச்சரை வந்து நேசிக்கிறதுக்கு அவங்க ஜீவன் சாத்தி அவங்க ஒய்ஃபான தஹமீனான் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தஹமீனா ஸ்கூல்கே தினோமே உன்கி சகபாட்டி ரஹி தி, அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்னே லம்பே ரோமாஞ்சகாரி ஜீவன்மே ढेर சாரே அனுபவங்கே மாலிக் சாலிம் அலி ஏக் தின் கேரல்கி சைலண்ட் வேலிக்கோ ரெகிஸ்தானி ஹவாக்கே ஜோங்கோன்சே பச்சானே கா அனுரோத் லேக்கர் சௌத்ரி சரண் சிங்ஸே மிலே தே. அப்படின்னா அப்னே லம்பே ரோமாஞ்சகாரி ஜீவன் அவங்களோட ரொம்ப லாங்கான ரோமாஞ்சக்காரி அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அவங்களோட வாழ்க்கையில் அனுபவங்கே மாலிக் சாலிம் அலி ஏக் தின் கேரலுக்கு, கேரல் சைலண்ட் வேலி இருக்கு இல்லையா, அந்த சைலண்ட் வேலி வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, அது வந்து ரேகிஸ்தானி ஹவாக்கே ஜோங்கோசே அப்படின்னா ஹீட் வேவ்ஸ்னாலே அது வந்து நாசமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க யார்கிட்டே போனாங்க, அனுரோத் லேக்கர் அந்த அவங்க கம்ப்ளைண்ட் போய் யார் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்கே பண்ணாங்கன்னா சௌத்ரி சரண் சிங் அப்படிங்கிற அவங்க சரண் சிங்ஸே வே பிரதான மந்திரியாக இருந்தாங்க, அவங்க பிஎம்ஐ இருந்தாங்க, அப்போது பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சௌத்ரி சாஹப் காவ் கி மிட்டி பர் படனே வாலி பானி கி பெஹலி பூந்த் கா அசர் ஜானே வாலே நேதா தே. இப்போ சௌத்ரி சாஹபே எப்படி இருந்தாங்க இந்த பிரதான மந்திரி, அவங்க வந்து காவ் கி மிட்டி பர் படனே வாலி பானி கி பெஹலி பூந்த் கா அசர் ஜானே வாலே அப்படின்னா ஃபஸ்ட் அவங்க பூமியில் படுற ஒரு ஃபஸ்ட் விழுகிற ஒரு தண்ணியோட ஒரு கணத்தையும் தண்ணியோட ஒரு சொட்டும் அவங்களுக்கு புரியும், அந்த அளவுக்கு அவங்களும் ரொம்ப பெரிய நேச்சரை வந்து ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருந்தாங்க. பரியாவரணக்கே சம்பவித் கத்ரோங்கா ஜோ சித்ர சாலிம் அலினே உன்கே சாம்னே ரக்கா உஸ்னே உன்கி ஆங்கே நம் கருதி தி. பரியாவரணா என்விரான்மெண்ட், இந்த என்விரான்மெண்டில் நடக்கிற சம்பவத்தை நடக்கிற கத்ரோன்னா டேஞ்சரான விஷயத்தை பற்றி அவங்க சொல்லும்போது அந்த சாலிம் அலி சொல்லும்போது அவங்க வந்து சௌத்ரி சாஹப் அவங்க கண்ணில் வந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆஜ் சாலிம் அலி நஹி ஹே, இப்போ வந்து சாலிம் அலி கிடையாது, சௌத்ரி சாஹபி நஹி ஹே, அவங்களும் இறந்துட்டாங்க, சௌத்ரி சாஹபும் இறந்துட்டாங்க. கோன் பச்சா ஹே, அப்போ யார் மீதி யார் இருக்கிறாங்க, ஜோ அப் சோந்தி மாட்டி பர் உகி ஃபஸ்லோங்கே பீச் ஏக் நயே பாரத் கி நீவ் ரக்னே கா சங்கல்ப் லேகா, யார் இந்த பூமியில் ஜோ அப் சோந்தி மாட்டி பர், சோந்தி பாட்டினா மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு நல்ல அழகான ஒரு அரோமேட்டிக்கான ஒரு ஸ்மெல்லு வந்துடும் இல்லையா, அதுக்கு தான் சோந்தி அப்படின்னு சொல்லுவோம். சோந்தி மாட்டி பர் உகி ஃபஸ்லோங்கே பீச், சோந்தி மாட்டி பர் உகினா அந்த மண்ணில் அந்த ஸ்மெல் இருக்கிற அந்த நல்ல ஸ்மெல்லு வர்ற அந்த மண்ணில் வந்து பாரத் கி நீவ் ரக்னே கா சங்கல்ப் லேகா ஃபஸ்லோங்கே பீச் ஏக் நயே பாரத் கி நீவ் ஏக் நயே பாரத் கி நீவ் ரக்னே கா சங்கல்ப் லேகா, இந்த நேச்சரை வந்து நேசிக்கிறதுக்கு இன்னும் புதுசாக யார் வருவாங்க, கான் பச்சா ஹே, யார் இருக்கிறாங்க, ஜோ அப் ஹிமாலயர் லடாக்கி பர்ஃபீலி ஜமீனோம் பர் ஜீனே வாலே பக்ஷியோங்கி வக்காலத் கரேகா, யார் அந்த ஹிமாலயத்தில் இருக்கிற அந்த பர்ஃபீலி அந்த அப்படின்னா அந்த மஞ்சு அந்த என்ன சொல்ல ஐஸ் எல்லாம் நிறைய இதாக இருக்கும் இல்லையா, ஐஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஐஸ் இருக்கிற அந்த இடத்துல பர்ஃபீலி ஆனால் அந்த இடத்துல வந்து இருக்கிற அந்த பேர்ட்ஸை வந்து யார் காப்பாற்றுவாங்க, அதை பற்றி யாரை வந்து அந்த அளவுக்கு சலீம் அலி மாதிரி நேசிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சலீம் அலினே அப்னி ஆத்மகதா கா நாம் ரகா தா ஃபால் ஆஃப் ஏ
स्पैरो, फैल ऑफ ए स्पैरो, मुझे याद आ गया था, मुझे मुझे याद आ गया, यार சொல்றாங்க தி ரைட்டர் சொல்றாங்க சலீம் அலி அப்படியே ஆத்மகதா அவங்களோட பயோகிராஃபியோட பேர் என்ன வச்சிருந்தாங்க ஃபால் ஆஃப் எ ஸ்பேர். டிஹெச் லாரன்ஸ் கி மவுத் கே பாத், டிஹெச் லாரன்ஸ் ஒரு பேர்ட் வாட்சராக இருந்தாங்க, நேச்சர் லவராக இருந்தாங்க. லோ உன்கே பாத் லோகோனே உன்கி பத்னி ஃப்ரீடா லாரன்ஸே அனுரோத் கியா கி வஹ அப்னே பதி கே பாரே மே குச் லிகே. அவங்க வந்து அந்த லாரன்ஸ் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அவங்க ஒய்ஃப் கிட்டே போய் கேட்டாங்க, ஃப்ரீடா ஃப்ரீடா கிட்டே போய் அவங்களுடைய ஒரு பயோகிராஃபி எழுத சொன்னாங்க. ஃப்ரீடா சாத்தி தோ ढेर सारी பாத்தே லாரன்ஸ் கே பாரே மே லிக் சக்தி தி, லாரன்ஸ் கே பாரே மேனா அவங்களோட ஹஸ்பண்ட் பற்றி, லாரன்ஸ் பற்றி அவங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம் நிறைய இருந்தது. இருந்தாலும் லேக்கின் உஸ்னே கஹா மேரே லியே லாரன்ஸ் கே பாரே மே குச் லிக்னா அசம்பவ் சாஹே, என்னால் முடியாது, என்னால் முடியாத விஷயம் அவங்கள பற்றி எழுதுறது. முஜே மஹசூஸ் ஹோத்தா ஹே, முஜே மஹசூஸ் ஹோத்தா ஹே அப்படின்னா என்ன என்ன ஃபீல் பண்ணுறேன் என்னன்னா, மேரி சத் பர் பைட்னே வாலி குறையா லாரன்ஸ் கே பாரே மே ढेर सारी பாத்தே ஜாந்தி ஹே, எங்கள் வீட்டுக்கு மேலே அந்த ரூஃபுக்கு மேலே நிற்கிற குறையாங்கிற பேர்டு, குறையாங்கிறது ஒரு பேர்டோட பேர், பேர்டுக்கு வந்து என்னோட அதிகமாக லாரன்ஸை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முஜ்சேபி ஜாதா ஜாந்தி ஹே, முஜ்சேபி ஜாதா ஜாந்தி ஹே, என்னோட அதிகமாக அந்த பேர்டு வந்து லாரன்ஸை பற்றி பேர்டுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா அந்த அளவுக்கு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அவங்களுக்கு பேர்டை வந்து அந்த அளவுக்கு அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ சச்முச் இத்தனா குலா குலா ஆர் சாதா தில்லா பீதா, அவங்க எப்போவுமே ரொம்ப சிம்பிளான எப்போவுமே ஓப்பன் புக்காக இருந்த மாதிரி இருந்த ஒரு ஆளாக இருந்தாங்க. மும்கின் ஹே லாரன்ஸ் மேரி ரங்கோமே மேரி ஹட்டியோமே சமாயாகோ, முமக்கின் ஹே பாசிபிள் இருக்குது, என்ன பாசிபிள்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லையா, அவங்க வந்து அந்த அவங்க பற்றி நிறைய தெரிஞ்சிருந்தாலும் போலும், லேக்கின் மேரேலியே கித்னா கட்டின் ஹே உஸ்கே பாரே மே அப்னே அனுபவோங்கோ ஷப்துக்கா ஜாமா பஹனானா, அனுபவோங்கா ஷப்தோங்கா ஜாமா பஹனானா, ஆனால் என்னால் வந்து மேரேலியே கட்டினா எனக்கு என்னால் முடியாத விஷயம் என்னென்னா உன்கே பாரேமே அந்த லாரன்ஸினை பற்றி அவங்க அப்பனே அனுபவம்க்கோ, என்ன எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அவங்க பற்றி என்ன தெரியுமோ அதே வந்து எழுதவோ அந்த மாதிரி எல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லாரன்ஸோட ஒய்ஃப் சொன்னாங்க. முஜே யக்கீன் ஹே மேரி சத் பர் பேட்டி குறையா உன்கே பாரேமே ஆர் ஹம் தோனோ ஹீ கே பாரேமே முஜ்சே ஜாதா ஜான்காரி ரக்தி ஹே மேரி சத் பர் பேட்டி, அவங்க எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கு மேலே இந்த ரூஃபில் நிற்கிற அந்த குறையாங்கிற பேர்டு வந்து அதுக்கு என்ன இப்போ அவங்கள பற்றி நிறைய தெரியும். முஸ்ஸே ஜாதா ஜான்காரி ரக்தி ஹே, அந்த பேர்டு வந்து அந்த லாரன்ஸை பற்றி அவங்க இப்போ நிறைய புரிஞ்சிருக்கும், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, என்ன விட அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்டில் பிராணியும் கேலியே சாலிம் அலி ஹமேஷா ஏக் பஹேலி பனே ரஹேங்கே, ஜட்டில் பிராணியும் கேலியே இந்த ஜட்டில் பிராணியும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸான எனிமல்ஸ் இருக்கு இல்லையா, உன்கேலியே சலீம் அலி ஹமேஷா ஏக் பஹேலி பனே ரஹேங்கே, அவங்களுக்கு இவங்க வந்து ஒன்று பஹேலினா பசில், இவங்க சலீம் அலி எப்போவுமே இந்த பேர்ட்ஸுக்கு அனிமல்ஸுக்கு எல்லாம் ஒரு பசலாக இருப்பாங்க. பச்பன்கே தினோமே உன்கி ஏர்கன்ஸே காயல் ஹோக்கர் கிர்னே வாலி நீலே கண்ட் கி வஹ குறையா சாரி ஜிந்தகி உன்னே கோச் கே நயே நயே ராஸ்தோங் கி தரஃப் லே ஜாத்தி ரஹி, பச்பன்மேனா அவங்க சின்ன வயசில் ஏர்கனில் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஏர்கன் பட்டுட்டு ஒரு காயல்னால் ஊண்டெல்லாம் ஆயிடுச்சு, எது அடிபட்டுருச்சு அந்த பேர்டுக்கு, அந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் அவங்கள லைஃப் லாங்காக இந்த மாதிரி பேர்டு வாட்சராக எல்லா இடத்துக்கும் சுற்றுற மாதிரி செஞ்சிருச்சு. ஜிந்தகி உனே கோஜ்னா தேடுறது, நயே நயே ராஸ்தோங்கி தர புதுசாக ராஸ்தானா வழியை வந்து தேடுறது மாதிரி
அந்த ஒரு இன்சிடென்ட்னால அவங்கள அவங்க வந்து மாறிட்டாங்க. ஜிந்தகிக்கு ஊஞ்சாயியோ மே உன்கா விஸ்வாஸ் ஏ க்ஷண் கேலியே பி டிகா நஹி. டிகா நஹின்னா ஜிந்தகிக்கு லைஃபோட ஊஞ்சாயியோ, ஊஞ்சாயியோன்னு அவங்க அவங்க சாதிக்க வேண்டியது என்ன இருந்ததோ அதுக்காக அவங்க பயப்பட்டதே கிடையாது. அது மேலே ஃபுல் விஸ்வாசமாக இருந்தாங்க, அவங்க கான்ஃபிடென்ட் இருந்தது அவங்களுக்கு என்னால் இது முடியும் அப்படிங்கிறது. ஓ லாரன்ஸ் கி தரஹ நைசர்கிக் ஜிந்தகிக்கா பிரதிரூப் பன் கயே தே. அந்த லாரன்ஸ் மாதிரி தான் இவங்களும் நைசர்கிக் ஜிந்தகி, அந்த நேச்சுரலான லைஃப் ஜிந்தகி லைஃப் நேச்சுரல் நைசர்கிக் பிரதிரூப் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் டூப் என்ன சொல்லுவாங்க டூப்ளிகேட் சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் அவங்கள மாதிரியே தான் இன்னொரு ஆளாக மாறினாங்க. சாலிமலி பிரகிருதிக்கு துனியாமே ஏ டாப்பு பண்ணிக்கு பஜாயே அத்தாஹ சாகர் பன்கர் உப்ரே தே. சாலிமலி வந்து இந்த பிரகிருதிக்கு துனியாமே இந்த நேச்சரோட இந்த நேச்சரோட வேர்டில் வந்து ஒரு ஐலண்டாக இருக்கிறதுக்கு நினைக்கவே இல்லை. டாப்புனா ஐலண்ட். அத்தாஹ சாகர் பன்கர் உப்ரே தே ஏன்னா வைடு ஆனால் ஒரு சாகர்னா என்ன சொல்ல சி சாகர் மாதிரி ஓஷன் மாதிரி பன்கர் உப்ரே தே உப்ரேத்தேனா எழுந்துட்டாங்க அப்படின்னு. ஜோ லோக் உன்கே பிரமணசீல ஸ்வபாவ் அவர் உன்கி யாயாவரிசே பரிச்சித் ஹே உன்னை மகசூஸ் ஹோத்தா ஹே கி ஓ ஆஜ் பி பக்ஷியோங்கே சுராக் மேஹி நிக்லே ஹே. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு யாரும் தெரியவோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னென்னா இந்த ஜோ லோக் உன்கே பிரமணசீல அவங்க பிரமணசீல்னா எப்போவுமே சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமணசீலத்தா அப்படின்னு சொல்லுவாங்க சுற்றுறதுக்கு பிரமணசீல் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து ட்ராவல் பண்ணுற மாதிரி சுவாவம் அவங்களோட குணம் உன்கி யாயாவரி யாயாவரினா பிரமணசீல சேம் தான் அவங்கள பற்றி அவங்க எங்கெங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி தான் பக்ஷியோங்கே சுராக அந்த பக்ஷியோட சுராக அந்த பேர்டோட சுராகில் தான் அந்த பக்ஷியோட குகைக்கு தான் இவங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பஸ் அபி கலேமே லம்பி துர்பின் லட்காயே அப்னே கோஜ்பூர்ண நத்தீஜோங்கே சாத் லவுட் ஆயங்கே. அவங்க வந்து தேடி தேடி போய் போய் ரொம்ப லம்பி துர்பின் அந்த நீளமான அந்த என்ன பைனோக்குலரை எடுத்துட்டு அப்னே கோஜ்பூர்ண தேட வேண்டிய எங்கே தேடணுமோ எங்கே எந்த டெஸ்டினேஷனுக்கு அவங்க போகணுமோ அங்கே போய் திருப்பி வருவாங்க அப்படின்னு அவங்களோட தெரிஞ்ச அவங்களே தெரிஞ்சவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஜப்த போனஹி லோட்டே கியா உன்ஹே கயா ஹுவா மான் லியா ஜாய் ஜப்த போனஹி லோட்டே லோட்டே எப் எப் எது வரைக்கும் அவங்க திருப்பி வரமாட்டாங்களோ அது வரைக்கும் நம்ம அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்க முடியுமா? அப்போ ஒரு ஆள் போயிட்டாங்க இங்கேயோ அவங்க திரும்பி வரவே இல்லை அப்படின்னா திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவங்கள மாதிரி தான் யாராவது திரும்பி வருவாங்க. மேரி ஆங்கே நம்ஹே யார் இந்த ரைட்டர் தான் சொல்கிறாங்க. ஜப் தக் ஓ நஹி லோட்டே கியா உனே கயா ஹுவா மானாலியா ஜாயே எது வரைக்கும் யாராவது ஒரு ஆள் போனதுக்கப்புறம் திருப்பி வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அவங்க வந்து போனவங்க அவங்க இனி வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேரி ஆங்கே நம்ஹே என்னோட கண்ணில் தண்ணி இருக்குது. சாலிமலி தும் லோட்டோகேனா சலிமலி நீங்கள் திருப்பி வருவீங்க இல்லையா? சலிமலியோட அதே நேச்சரில் இருக்கிறவங்க யாராவது அந்த பேர்ட்ஸை நேசிக்கிறவங்க யாராவது இந்த புதுசாக பொருந்து வரணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க இந்த ரைட்டர் நினைக்கிறாங்க. தேங்க்யூ.